இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌன ராகம் எபிசோடில் வந்துட்டு சத்யா வந்துட்டு 12 மணி நேரம் பாடுறதுக்கு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில் வந்துட்டு ஷீலா ஏதோ மருந்து கொடுத்ததையும் குடிச்சிட்டாங்க. அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக 11 மணி நேரம் 50 நிமிஷத்தில் வந்துட்டு அவங்களால பாடவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப திணறி திணறி தான் பாடுறாங்க. அப்புறம் 11:55 ஆகிறப்போ வந்து திரும்ப பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட ஆரம்பித்து திரும்ப 12 மணி நேரம் முடிகிறப்போ வந்து கரெக்டாக பாடி முடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் மல்லிகா வந்துட்டு ஊர்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் கரெக்டாக வந்து அவங்க 12 மணி நேரம் கிட்ட பாட போகிறப்ப அவங்க வீட்டில் வந்துட்டு கேபிள் வந்து கட் ஆயிடுது. அதனால் அவங்க பாடினாங்களா இல்லையா அப்படின்ற பதட்டத்தோடய அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் சத்யா வந்துட்டு பயங்கரமாக பாடி 12 மணி நேரம் முடிச்சிட்டாங்க. ஆனால் முடித்ததுக்கப்புறம் அவங்களால முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் வந்து பதட்டமாகி அவங்கள வந்து தண்ணி அடித்து எழுப்பி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அப்புறமா முடித்து பொறுமையாக பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒன்றுமே இல்லை, அவங்க நல்லா ஆயிட்டாங்க, ஜஸ்ட் மயக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பரிசு தொகை 5 லட்சத்தையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு வருண் பார்த்துட்டு பயங்கரமான ஒரு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, என்னால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மனம் மாறுறாரு. ஷீலா வந்துட்டு என்ன இது, நம்ம கொடுத்த மருந்து கூட ஒன்றுமே வேலை செய்யலையா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த பக்கம் காதம்பரி அந்த 3 பேரும் வந்துட்டு வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டு என்ன இவ பாடிட்டா, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எப்படி இவ பாடலாம், நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சத்யா பாடுவான்னு நினச்சிங்களா, பாடமாட்டாங்கன்னு நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.